விஜயாபிஷேகம். நைமிச்சாரண்யத்து முனிவர்கள் சூழ புராணிகரை பணிந்து மன்னருக்கு உயர் முடி புனைந்திடும் முறை பற்றி அறிய விரும்புவதாக தெரிவிக்க அவரும் கூறலானார். முன்னர் சுவாயம்பு மனு மேரு பர்வதத்துக்கு சென்று ஈசனை நமஸ்கரித்தார். மகேஸ்வரா, பொன் உலகு உறையும் புரந்தரனுக்கு எழில் முடி புனைந்த விவரம் சொல்ல வேண்டும் என கேட்டார். ஈசனும் அதனை சுவயம்பு மனுவுக்கு எடுத்து கூறினார். அதுவே மண்ணுலகில் அரசர்களுக்கு விஜயாபிஷேகம் செய்யும் முறையாக அமைந்தது. பொன்னால் ஆசனமும் மணிமுடியும் செய்ய வேண்டும். அவற்றில் பச்சை, நீலம், சிவப்பு, வைடூரியம் என பல வர்ணங்களை சிந்தும் மணிகளை பதிக்க வேண்டும். நீர் நிரப்பி பசும் பொன்னால் ஒரு குடம் செய்து அதில் நூல் சுற்றி அதை நடுவினில் வைத்து அருகில் கரகமும் சுற்றிலும் 1008 வெள்ளியாலோ செம்பினாலோ செய்யப்பட்ட கலசங்களும் அமைக்க வேண்டும். பொற்குடத்திலே சிவனை ஆவாகனம் செய்து பொன்னால் ஆன கரகத்திலே சூரியனையும் ஆவாகனம் செய்ய வேண்டும். சுற்றி உள்ள கலசங்களில் தேவர்களையும் சக்திகளையும் பொருந்த செய்து விதிப்படி அனைவரையும் பூஜிக்க வேண்டும். 9 குண்டங்களை அமைத்து அவற்றில் திறம்பட ஹோமம் செய்ய வேண்டும். கரந்த பசுவின் பால், தயிர், நெய் இவற்றை தனித்தனியே கும்பங்களில் நிறைத்து அருகில் வைக்க வேண்டும். பின்னர் ருத்ரம், அகோரம் முதலான மகா மந்திரங்களை ஜபித்து மன்னனை கோலாகலமாக அழைத்து வந்து பொன்னால் ஆன ஆசனத்தில் அமர செய்ய வேண்டும். வேதியர்கள் வேத மந்திரங்களை ஜபித்தவாறு பொற்குடங்களை கைகளில் தாங்கி வந்து அரசனுடைய பழவினைகள் மாய்ந்து போகுமாறு அவன் சிரசிலே நீரை சொரிந்து அபிஷேகம் செய்விக்க வேண்டும். அபிஷேகம் முடிந்ததும் அரசன் ஈரமான ஆடைகளை களைந்து பட்டு பீதாம்பரங்களை உடுத்து ஆபரணங்களும் ஆயுதங்களும் பூண்டு சர்வாலங்கார பூஷித்தனாய் மந்திரிகள் கைலாகு கொடுத்து அழைத்து வர, பெண்கள் சாமரம் வீச, காவலர்கள் மலர் பாதை போட்டு வர நடந்து வந்து மண்டபத்திலே ஆசனத்தில் அமர வேண்டும். சுபகாரியத்தை குறிக்க முரசங்கள் ஆர்த்திட வேண்டும். மங்கள வாத்தியங்கள் முழங்கிட வேண்டும். மறையோர்கள் வேத கோஷங்களால் அரசனை வாழ்த்திட வேண்டும். இந்த கோலாகலங்களுக்கிடையே புரோகிதர் மணிமுடியை தம் திருக்கரத்திலே ஏந்தி வந்து ஆசனத்திலே அமர்ந்திருக்கும் அரசனுடைய சிரத்திலே அணிவிக்க வேண்டும். மணிமுடி சூடிய பின்னர் அரசன் புரோகிதரை வணங்கி அவருக்கு தட்சிணையாக பொருட்களை கொடுத்து கௌரவித்து மற்றும் வந்திருக்கும் மறையோர்களுக்கும் பொருள்களை தந்து மகிழச் செய்ய வேண்டும். பின்னர் 6 தாழ் சடையண்ணல் ஈசனை அளப்பரும் பூஜைகள் இயற்றி மகிழ்ச்சியில் ஆற்றி அவர் தாழ் வணங்கி அருள் கோர வேண்டும். அந்தனர் முதல் அனைவருக்கும் அறுசுவை உணவு அளித்திடல் வேண்டும். இவ்வாறு முடிசூடும் மன்னவன் 100 கோடி ஜன்மங்களில் செய்த பாபங்கள் அனைத்தும் நீங்க பெற்றவனாய் நோய் நொடி ஏதுமின்றி உத்தம புதல்வர்களை அடைந்து பலரும் கொண்டாடும் வகையில் இனிது மகிழ்ந்திருப்பான். ஈசன் மூலம் மன்னவர் முடிபுனையும் வகையினை அறிந்த சுவயம்பூ மனு அவர் அருள் பெற்றவனாய் திரும்பி வருகையில் சனத்குமாரரை சந்தித்தான். மகா ஞானியான அவரை கண்டதும் சுவயம்பூ மனு மெய் சிலிர்க்க அவரை நெருங்கி அவர் பாதங்களில் தலை தாழ்த்தி வணங்கினான். மன்னவா, ஈசன் அருள் பெற்று நீ திரும்புவதை அறிந்தேன், வேண்டுவதென்ன கேள் என்றார் சனத்குமாரர். பூஜிக்க தகுந்த பெரியோரே, கருத்துடன் இயற்றிடும் கருமங்களாலா, தெளிந்த ஞானத்தினாலா, அல்லது ரெண்டையுமே கடைபிடிப்பதனாலா முக்தி பெற முடியும் அறிய விரும்புகிறேன் என்று கேட்டார் சுவயம்பு மனு. சனத்குமாரர் அவருடைய சந்தேகத்தை போக்கும் முகமாக சொன்னார், கர்மங்களால் முக்தி அடைவது இயலாத காரியம். கர்மங்களை செய்து ஞானத்தை அடைந்து அந்த ஞானத்தின் மூலமே முக்தியை அடைய முடியும். இறைவனை பக்தியுடன் ஆராதித்து அவர் அருள் பெற தானங்களை வழங்கினால் ஈசன் திருவருளால் தெளிந்த ஞானமுடையவர்கள் ஆவர்.